வெல்கம் டு டிஎஸ்கே டெக். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்திக்கோங்க, கைப்பிடி ஸ்டார் கூட உங்களுக்கு வீடியோ போட்டு விட்டுருக்குறேன், அதோட கைப்பிடி நான் இப்போ போடுறேன். இதுக்கு வந்து ரெண்டு ஒயரு எடுத்துக்கிட்டேன், ரெண்டு ஒயரில் 7 அடி கட் பண்ணியிருக்கேன். 7 அடி கட் பண்ணி சென்று பார்த்து நான் அந்த ஒரு ஸ்டார் மேலே வரது பார்த்தீங்களா, அதுக்கு ரெண்டு பக்கமும் இடையில் போடலான்னு போடுறேன். ஒரு நாட்டுக்கு உள்ள விட்டு இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டு அது ரெண்டையும் சரிசமமாக நம்ம எடுத்துக்கணும், அளவு கரெக்டாக வைக்கணும். இது வந்து ரெண்டு ஒயரில் நான் கைப்பிடி பின்ன போகிறேன். பாருங்கள், இப்போ ரெண்டு ஒயர் எடுத்துக்கிட்டோம், ரெண்டு பக்கம் ரெண்டு ரெண்டு ஒயருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு ஒயர் மேலேயும் கீழேயும் நம்ம இப்போ செட் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் ஃபஸ்ட் நம்ம செட் பண்ணிக்கணும். செட் பண்ணுறது தான் இப்போ பார்த்துட்ருக்கோம், எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒன்று எடுத்து மேலேயும் கீழே வச்சாச்சு, இப்போ அடுத்ததாக மேலே இருக்கிற ஒயர் மேலே இன்னொரு ஒயர் எடுத்து வச்சிட்டேன். இப்போ ரெண்டு ஒயரும் நாம் செட் பண்ணிட்டோம், ஒன்று மேலே கீழே. அதுக்கப்புறம் நமக்கு எந்த பக்கம் மேலே ஒயர் தெரியுதோ அந்த ஒயரை எடுத்து ஒரு ஒயரை எடுத்து விட்டு திருப்பிக்கிட்டு வரணும். இப்போ ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி நம்ம எடுத்து திருப்பிக்கிட்டே வந்தோம்னா அவ்வளோதான், இந்த புடி ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு பின்னலை எடுத்து விட்டுட்டு இப்போ விட்டுட்டு திரும்பவும் நான் மறுபடியும் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஒயர் மேலேயும் கீழேயும் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, திரும்ப ஒரு ஒயர் மேலே வைக்கிறேன். இந்த ஒயர் எடுத்து அடியில் கொண்டுட்டு போய் மேலே கொண்டு வரோம். இப்போ செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒயர் பார்த்தீங்களா மேல் பாகத்தில் இருக்குது, அதை எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்து ஒரு ஒயரை விட்டு திருப்பி விட்டோம். இப்போ இந்த சைட்லேருந்து அந்த சைடு கொண்டு போய் ஒரு ஒயரை எடுத்து விட்டு உள்ளே கொண்டு போகிறோம். கைப்பிடி முழுசும் இப்படி தாங்க போட்டுகிட்டு வரணும். இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது கைப்பிடி. ரெண்டு ஒயரும் ரெண்டு கலரில் நான் எடுத்துக்கினேன். நம்ம கை வச்சு பார்த்தோம்னா ரவுண்ட் ஷேப்பு நமக்கு நல்லா தெரியும், ரவுண்டாக வரும். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போய் திருப்பி விடணும், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்து திருப்பி விடணும். இப்படியே தான் போடணும் கைப்பிடி, இதே மாதிரி தான் போடணும். போட்டுக்குவாங்க, போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். நான் வந்து இந்த கூடைக்கு வந்து ரெண்டு ஒயர் வச்ச கைப்பிடி தான் நான் போட்டு விட்ருக்கேன், சின்ன கைப்பிடியாக. இதில் வந்து நீங்கள் வேறு கைப்பிடி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். என்னோடய வீடியோலேயே நான் கைப்பிடிலாம் போட்டுட்ருக்கிறேன், அந்த கைப்பிடி கூட நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம்.
ஏழு அடியில் ரெண்டு ஒயரும் வெட்டிக்கோங்க. ரெண்டு ஒயரும் ஒரே அளவாக ஏழு அடி ஏழு அடி எடுத்துக்கணும். ஒரு கை பிடிக்கும், இன்னொரு கை பிடிக்கும், அதே மாதிரி தான். ஏழு அடியில் ரெண்டு ரெண்டு ஒயர் எடுத்துக்கணும். மொத்தமாக ரெண்டு கை பிடிக்கும் சேர்த்து ஏழு அடியில் நாலு ஒயர் கட் பண்ணிடணும். இப்போ ரெண்டு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு ஒயர் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டூ ஒயர் வச்சு போடுறது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அந்த கைப்பிடி இதில் ஒத்தையாகவும் போட்டுக்கலாம், டபுளாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து டூ ஒயரில் ஒரே ஒரு கைப்பிடி தான் அப்படியே போட்டிருக்கேன். இந்த டூ ஒயர் வச்சு பின்னி ரெட்டையாகவும் போடுவாங்க. பாருங்கள், நான் பின்னி முடிச்சிட்டேன். கூடைக்கு இது கைப்பிடிக்கு தேவையான அளவுக்கு நான் பின்னிட்டேன். இப்போ வந்து எப்படி சொருகலான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் எப்படி சொருகிருக்கிறோமோ மூணு நாட்டு விட்டு, அதே மாதிரி இந்த சைடும் இந்த பக்கம் சொருகி ஆரம்பித்து போட்டு வரோம் பார்த்தீங்களா, அதே அளவில் தான் இந்த பக்கமும் போடணும். இப்போ இதை நல்லா உள்ளே சொருகி உள்ளே சொருகி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு முடிச்சு போட்டுட்டு அதை அப்படியே உள்ளே சொருகி விட்டுடலாம். சொருகி விட்டுட்டு ஒயர் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் சொருகுனா போதும். சொருகி விட்டுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கைப்பிடி போட்டோம் பாருங்கள், இதே மாதிரி தான் போடணும். ரொம்ப அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ரெண்டு ஒயர் வச்சு அழகாக போட்டிருக்கேன். இதே மாதிரி போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.